மனித வாழ்வில் ஏற்படும் முதுமைக்கும் உடலின் தளர்ச்சிக்கும் எது காரணம் என ஆராய்ந்து உடம்பினை என்றும் இளமையாய் அழகாயிருக்க உதவும் காயக்கல்பத்தை கண்டுபிடித்தவர்தான் கோரக்கர். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததாக நூல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய நாட்டின் தென்வட மாநிலங்களிலும் சீன நாடு முதலிய கீழ் நாடுகளிலும் கோரக்கர் வரலாறு அறியப்பட்டுள்ளது. 15 சித்தர்களில் 16வது இடத்தில் உள்ளவர் கோரக்கர் சித்தர் ஆவார். மச்சேந்திர சித்தரின் மாணாக்கர் கோரக்கர் என்று சொல்லப்படுகின்றது. மச்சேந்திரரிடம் இலக்கணங்களோடு ஞான நெறியும் கற்று குருகுல வாசம் இருந்தவர் கோரக்கர். நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் சித்தர் ஆலயம் உள்ளது. நாள்தோறும் 3 கால பூசைகள் இந்த ஆலயத்தில் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு நாளும் பல பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்து கோரக்கர் சித்தரை வழிபட்டு செல்கிறார்கள். கோரக்கர் பொய்கை நல்லூரில் சமாதி கூடிய காலம் கிபி 1233 ஆண்டாகும். இவர் பட்டினத்தார் காலத்திற்கு பின்னும் வாழ்ந்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது. கோரக்கர் சித்தரின் வாழ்க்கை சித்த புருஷர்களின் பிறப்பிலேயே விசேஷமான தன்மை கொண்டது. விபூதியனில் சாம்பல் என்ற ஒரு பொருளும் ஞானம் என்று மறுபொருளும் உண்டு. அப்படிப்பட்ட விபூதியிலிருந்து பிறந்தவர் இவர் என்பார்கள். ஆணும் பெண்ணும் கூடி அந்த கருவால் வளரும் உயிர்கள் கருமன் சார்ந்தவை. ஆனால் அவ்வாறு இல்லாமல் விதிவிலக்காக பல மனித உயிர்களும் தோன்றியுள்ளன. அப்படி விசேஷமாக பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இந்த உலகத்தில் காத்திருந்தது. இந்த பட்டியலில் கோரக்கரையும் இவரது குருவான மச்சமுனியையும் சேர்க்கலாம். மச்சமுனியும் சரி, கோரக்கரும் சரி, சிவாம்சத்துடன் முழுமையான சிவனருளோடும் பிறந்தவர்கள். அதிலும் மச்சமுனியின் பிறப்பு மிக விசேஷமானது. தடாகம் ஒன்றின் கரையில் சிவபெருமான் உமாதேவியாருடன் பிறப்பு மற்றும் இறப்பு பற்றியும் உயிர்களின் தோற்றம் மாற்றம் பற்றியும் பலவாறாக பேசியபடி இருக்க, அதை கேட்டபடி இருந்த உமாதேவிக்கு கண்ணயர்ச்சி ஏற்பட்டு உறக்கம் வந்துவிட்டது. ஆனால் தடாகத்தில் நீந்தி கொண்டிருந்த தாய்மீன் ஒன்று அதை கேட்டபடி இருந்தது. மீனுக்கு ஏது காது, அதற்கு எப்படி மொழி அறிவு, அதனால் எப்படி கேட்க முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைய விஞ்ஞான பாதிப்பு நமக்குள் மூட்டுபவை. ஆனால் இந்த சம்பவங்களை அன்றைய நாளில் எழுதி வைத்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்க தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பிறர் கூற வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கெல்லாம் விடைகள் தெரிந்திருந்தன. எங்காவது பட்சிகள் பேசினால், நாகங்கள் காவல் பணிகளில் இருந்தால் அவை பட்சி வடிவம் கொண்ட ஒரு தேவன் என்றோ தேவதை என்றோதான் கருதினார்கள். அவர்கள் வரையில் அவ்வாறு பட்சியாகவும் நாகமாகவும் தேவர்கள் இருக்க நிச்சயம் ஒரு காரணம் இருந்தது. அந்த திருக்குளத்து மீனும் கூட மீன் வடிவத்தில் இருந்த ஒரு தேவதை போலும். அந்த தேவதை மீனின் வயிற்றில் ஒரு குஞ்சு மீன். அந்த மீன் கொடுத்து வைத்த மீன், கருவில் திருக்கொண்ட மீன். உலகநாயகன் உலகநாயகிக்கு கூறிய உபதேச மொழிகளை முழுவதுமாக கேட்க கொடுத்து வைத்திருந்த மீன் அது என்று ஒரு தேவகுரலை அது செவி மடுக்கிறதோ அன்று அதற்கு சாப விமோசனம் என்று இருந்திருக்க வேண்டும். அந்த குஞ்சு மீன் ஒரு பாலகனாய் மாறி உமாதேவன் முன்னால் காலை உதைத்து கொண்டு அழுதது. தாய்மீனும் மானிட வடிவம் கொண்டு ஓடி வந்து அணைத்து கொண்டு அப்படியே உலகநாயகன் நாயகி காலில் விழுந்தது. மச்சமாய் இருந்து இறை உபதேசம் கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரநாதன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. கூடவே அந்த ஈஸ்வரனின் பரிபூர்ண கிருபை கடாட்சமும் மச்சேந்திரனுக்கு கிட்டியது. இப்படி பிறக்கும் போதே சித்தநிலை கொண்டு பிறந்தவர் மச்சேந்திரர் என்கிற மச்சமுனி. இவரால் கோரப் பெற்றவர்தான் கோரக்கர். மச்சமுனி ஒரு நாள் பிச்சை கேட்டு வந்தபடி இருந்தார். உடம்பை வளர்த்தால்தானே உயிரை பேண முடியும். உடம்பு வளர உணவு வேண்டுமே. பசியும் தாகமும் உடம்போடு ஒட்டி பிறந்ததாயிற்றே. அல்ப வித்தைகளால் காற்றை மட்டுமே ஆகாரமாக கொண்டு உயிர் வாழ முடியும்தான். மச்சமுனியோ, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், சிறிது காலம் பிச்சை கொண்டு உடம்பை பேணுவோம் என்று முடிவு செய்து விட்டார். இப்படி சித்த புருஷர்கள் மனதில் பிச்சை கேட்க வேண்டும் என்று தோன்றுவதற்கு பின்னால் ஒரு கணக்கு உள்ளது. அவர்கள் பிச்சை கேட்டு வரும்போது
பிச்சையிடும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னாலும் ஒரு கணக்கு உள்ளது. நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள் குரு தரிசனத்தை இருள் விலகி போகிறது என்பதற்கான முன்னோட்டமாகவே பார்ப்பார்கள். அதேபோல அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பை கர்ம துயரத்தை விளக்க கிடைத்த ஒரு மறைமுக சந்தர்ப்பமாகவே கருதுவார்கள். ஆனால் சராசரிகளோ சித்த புருஷர்களை பிச்சைக்காரர்களாகவே பார்ப்பார்கள். மச்சமுனி பிச்சை கேட்டு வரும்போது ஒரு மாதரசி கூட அப்படித்தான் அவரை பார்த்தாள். அவளுக்கோ பிள்ளை பேரு இல்லை, அவள் ஜாதகம் அப்படி. அதனால் அவள் முகத்தில் சதா சர்வகாலமும் ஒரு துக்கம். இந்த நிலையில்தான் மச்சமுனி அவள் எதிரில் நின்றபடி பிச்சை கேட்டார். அவளும் அலுப்புடனேயே பிச்சையிட்டாள். பிச்சையிட்டால் காலில் விழுந்து வணங்க வேண்டும். வணங்கும் போது சித்த சந்நியாசிகள் ஆசிர்வதிப்பார்கள். அவள் மனம் துயரத்தில் இருந்ததால் அவளுக்கு அவரை வணங்க தோன்றவில்லை. பேசாமல் திரும்பி நடந்தாள். நில் தாயே என்று மச்சமுனி தடுத்தார். அவளும் திரும்பினாள். பிச்சையிட்ட நீ வணங்க வேண்டாமா என்று மச்சமுனிதான் கேட்டார். நான் வணங்க நீரென்ன தெய்வமா என்று அவள் கேள்வியில் அஞ்ஞானம் கொடிக்கட்டி பறந்தது. மச்சமுனியின் முக்கால ஞானத்திற்கோ நொடியில் அவள் நிலைப்பாடு விளங்கிவிட்டது. தாயே, என் போன்ற சித்த சந்நியாசிகளும் கடவுள்தானம்மா என்றார். அப்படியானால் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, உம்மால் தர இயலுமோ என்று அவள் கேட்க, அவளிடம் இருந்து வந்த கோரிக்கையை புன்னகையுடன் சிவநாமத்தை ஜெபித்து ஒரு சிட்டிகை விபூதியை அவளுக்கு தந்தார் மச்சமுனி. இதை சிவநாமம் கூறி நீ உண்பாயானால் பிள்ளை பேரு உண்டாகும் என்றார் மச்சமுனி. இது சாம்பல், இது எப்படி எனக்கு பிள்ளை பேரு தரும் என்று அவள் கேட்க, சாம்பல் தானம்மா, இருந்தாலும் இதை நீ உண்டால் உனக்கு பிள்ளை பேரு பெற்றிடுவாய். ஒரு நாள் நான் அந்த பாலகனை காண நிச்சயம் திரும்பவும் வருவேன் என்று கூறியபடியே பிச்சை பொருளுடன் திரும்பி நடந்தார் மச்சமுனி. அந்த பெண் அவரையே பார்த்து கொண்டே இருந்தாள். பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வந்து கேட்டாள், கையில் என்ன என்று. விபூதி. கோசாலை நோக்கி நடந்தபடியே பதில் சொன்னாள் அந்த பெண். இது விபூதி அல்ல, அவனும் ஒரு மாயாவி. இதை நீ உண்டால் மயங்கக்கூடும், திரும்ப வந்து உன்னை அவன் அபகரிக்கக்கூடும். இதை நீ வீசி ஏறி என்று அவள் சொல்ல, அந்த பெண்ணும் உடனே கோசாலையாகிய மாட்டுத் தொழுவத்தில் எருமுட்டைகள் கொண்டு மூட்டப்பட்ட வெந்நீர் அடுப்பில் அந்த விபூதியை போட்டுவிட்டு கைகளையும் தட்டி உதறிக்கொண்டாள். அவள் விதி அந்த விபூதியின் வழியை மாற்றிவிட்டது. கிட்டுவதே கிட்டும், ஒட்டுவதே ஒட்டும் என்று ஆன்றோர்களும் காரணமில்லாமல் கூறி சென்றார்களா? சில காலம் சென்றது. மச்சமுனி முன் சொன்னது போல திரும்பி வந்தார். அந்த பெண்ணிடம் விபூதியால் பாலகன் பிறந்தானா, எங்கே அவன் என்று கேட்க, அவளிடம் தடுமாற்றம். திக்கினால் திணறினாள். உங்களை மாயாவியாக நான் எண்ணிவிட்டதால் கோபகத்து அடுப்பில் அந்த விபூதியை வீசிவிட்டேன், அதுவும் சாம்பலோடு சாம்பலாகிவிட்டது என்றாள். உடனே அந்த அடுப்பின் முன் சென்று நின்றவர் மனம் வருந்தினார். தாங்கள் கடவுள் என்றால் அந்த அடுப்பு சாம்பலில் இருந்து கூட ஒரு உயிரை உருவாக்க இயலுமே என்று சந்தேகத்தையே முன் நிறுத்தினாள். மச்சமுனி அதை கேட்டு சினமுற்றார். சித்தன் வாக்கு பொய்யாக கூடாது, எந்த விபூதியால் ஒரு பிள்ளை பிறக்கும் என்றேனோ அந்த விபூதியால் நிச்சயம் பிள்ளை பிறக்கும். உன் கருப்பைக்குள் வளரத்தான் உன் கர்மம் இடம் தரவில்லை. ஆனால் கோசாலையாகிய இந்த கோபகம் அதற்கு இடமளித்து விட்டது. நான் சிவசித்தன் என்பது சத்தியமானால் இந்த கோபகம் ஒரு கோவகனை தரட்டும். நான் கோருவதால் வரப்போகும் பிள்ளை கோவகன் மட்டுமல்ல, கோரகனும் கூட. கோவாகிய பசுவுக்கு உள்ள இரக்கம் இவனிடம் இருக்கப் போவது சத்தியம். அதனால் இவன் கோ இரக்கனும் கூட. முக்கண்ணன் அருளால் நான் மச்சத்தில் இருந்து உதித்து மச்சமுனியானது போல என்னுள்ளில் இருக்கும் அந்த முக்கண்ணனே மூன்று நாமங்களை இவனுக்கு பிறக்கும் முன்பே அளித்து விட்டான். அந்த நாமங்களை கூறி நான் அழைக்கிறேன். கோபகனே, கோரகனே, கோ இரக்கனே, சிவமுனி அழைக்கிறேன் வா என்று உணர்ச்சி மிகுதியோடு அழைத்திட கோரக்கரும் அந்த சாம்பலுக்குள் இருந்து ஒரு பாலகனாய் வெளிப்பட்டார். பழனியம்பதியின் சித்த விலாச கணக்குப்படி கோரக்கன் இப்படி எழுந்து வந்த நாள் ஒரு கார்த்திகை மாதத்து அவிட்ட நட்சத்திர நாளாகும். இச்சம்பவம் நிகழ்ந்த ஊர் வடப்பொய்கை நல்லூர். அதன்பின் கோரக்கர் மச்சமுனியின் திருசீடராக அவர் செல்லும் இடமெல்லாம் சென்றார். குரு சேவையை தன் வாழ்வின் கட்டுப்பாடாய் கொண்டார். இப்படி அவர் சேவை செய்த நாளில்
எவ்வளவோ சோதனைகள் அவைகளை சாதனைகளாக ஆக்கி காட்டினார். அதில் ஒன்று குருவுக்காக கண்ணையே இழந்த படலம். ஒரு நாள் குருவுக்கும் சேர்த்து பிச்சை கேட்க சென்றபோது ஒரு பார்ப்பன பெண் நெய்யில் பொறித்த வடையை பிச்சையாக இட்டாள். வாசம் மணக்கும் அந்த வடை புலன்களை அடக்கியாள வேண்டிய கோரக்கர் நாவில் நீர் ஊற செய்தது. இருந்தும் அடக்கி கொண்டு அதை குரு பிரசாதமாக்கினார். மச்ச முனியும் அந்த வடையை உண்டு அதன் ருசியில் மயங்கிவிட்டார். வந்தது ஆபத்து. பண்ட ருசி என்பதும் உலக மாயையில் ஒன்று. ஒரு ருசி ஒரு முறை ஒருவருக்குள் புகுந்தால் பலமுறை அதற்காக ஏங்க வைத்துவிடும். நம் பேச்சை உடல் கேட்டது போக அதன் பேச்சை நாம் கேட்கும் நிலை தோன்றிவிடும். மகா ஞானியான மச்ச முனிக்கு மீண்டும் வடை தின்னும் ஆசை தோன்றிவிட்டது. சீடன் கோரக்கனிடம் எனக்கு மேலும் வடை தேவை என்றார். கோரக்கரும் பார்ப்பன பெண்ணிடம் சென்று வடை கேட்டார். அவளோ அனைத்தும் தின்று தீர்ந்தாகிவிட்டது என்றாள். சுட்டுத்தாருங்கள் தாயே என்று மன்றாடினார். ஏலாதப்பா, எனக்கு களைப்பாக உள்ளது. உரிய பொருட்களும் இல்லை என்றாள் அவள். இது குருவின் விருப்பம். உயிரை தந்தாகினும் நான் ஈடேற்ற வேண்டும் என்றார் கோரக்கர். உன் குருவுக்கு ஏன் இப்படி ஒரு அற்பாசை? நான் முன்பே வடை பொறிக்கும் போது எண்ணெய் தெரித்து கண்ணில் பட்டு கண் போக தெரிந்தது. நல்ல வேலை தப்பித்தேன். இனியொரு முறை வடை பொறிக்கும் போது எனக்கு கண் போனால் நீ என்ன உன் கண்களை பிடுங்கியா தருவாய் என எகத்தாளமாய் கேட்டாள். அதற்கென்ன, தந்தால் போச்சு என்றார் கோரக்கர். அடுத்த நொடியே நெய் வடைக்காக தன் மெய்கண்கள் இரண்டையும் பறித்து தந்துவிட அந்த பெண்மணி அரண்டு போனாள். அடுத்த நொடி கோரக்கரின் குருபக்திக்காகவே சுட சுட நெய்வடை பொறித்து தந்தாள். கோரக்கரும் முகத்தை மூடியபடி வந்து வடையை தர மச்ச முனியும் உண்டுவிட்டு கோரக்கர் முகத்தை மறைத்திருப்பதன் காரணம் அறிய முயல பகீர் என்றது. கோரக்கா, எனக்காக அற்ப வடைக்காக உன் கண்களையா தந்தாய்? ஆம் சுவாமி, வேறு வழி அப்போது தெரியவில்லை. அடப்பாவி, இப்படி ஒரு குருபக்தியா என்று கேட்டு கோரக்கனை ஆற தழுவி ஆலிங்கனம் புரிந்த மச்ச முனி தன் தவ ஆற்றலால் மீண்டும் கண்களை தருவித்தார். கோரக்கரும் பார்வை பெற்றார். அதன் பின்னும் குரு சேவை கோரக்கர் வரை தொடர்ந்தபடி இருந்தது. மெல்ல மெல்ல மச்ச முனி மூலமாகவே சிவஞான போதம் அறிந்தார். காயக்கற்ப முறைகளை கற்றார். தன் உடம்பை உருக்கு போல ஆக்கி கொண்டார். இவரை ஒரு வால் கொண்டு வெட்ட முனைந்தால் வாலே முனை மழுங்கும். இதனை உணர்த்தும் ஒரு சம்பவம் இவருக்கும் அல்லமத்தேவர் என்னும் சிவஞானிக்கும் இடையே நிகழ்ந்தது. அல்லமத்தேவர் ஒரு அபூர்வ ஞானி. மரங்கள் இவரை கண்டால் அசைந்து கொடுத்து மகிழ்ச்சியை தெரிவிக்கும். பட்சிகள் இவரோடு பேசும். மொத்தத்தில் இயற்கையின் பல பரிணாமங்களில் அல்லமத்தேவர் அரசனாக விளங்கியவர். அல்லமத்தேவர் உடலோ வாளால் வெட்டுப்பட்டாலும் திரும்பவும் உடனே சீரானது. கோரக்கரே இவரை வெட்டியவர். தன்னிலும் விஞ்சிய ஞானி அல்லமர் என்று அறிந்து அவரை பணிந்து அல்லமரின் வழிகாட்டுதலையும் அதன் பின் பெற்றார் கோரக்கர். இதை பிரபுலிங்க லீலை என்னும் வரலாற்றில் விரிவாகவே அறியலாம். இப்படி சாம்பலில் தோன்றியவர் ஓங்கி வளர்ந்தார். பின்னாளில் பிரம்ம முனியின் நட்பு கிட்டியது. இருவரும் ஒன்றாகவே எங்கும் சென்றனர். இதனாலேயே ஒட்டியே இருக்கும் இரட்டை சித்தர்கள் என்ற பெயரும் இவர்களுக்காக உண்டானது. கோரக்கர் குண்டம். கொல்லிமலையில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் கோரக்கர் பல்லாயிரம் உயிர் மருந்துகளையும் சித்தர் குளிகைகளையும் தயாரித்து அவற்றினுடன்தான் ஞானத்தால் உணர்ந்த தேவ ரகசியங்களை ஓலை சுவடிகளில் எழுதி ஏழு பெட்டிகளை உருவாக்கி ஒவ்வொரு பெட்டியிலும் ஒவ்வொரு வகை பொருளாக அடைத்து அவற்றையெல்லாம் கோரக்கர் குண்டம் என்னும் இரகசிய இடத்தில் புதைத்து வைத்தார். கோரக்கர் இயற்றிய நூல்களாக தற்போது கிடைத்துள்ளவை கோரக்கர் சந்திரரேகை, கோரக்கர் நமநாச திறவுகோள், கோரக்கர் ரக்ஷமேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பம், கோரக்கர் முத்திநெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்ப சூத்திரம் மற்றும் கோரக்கர் பிரம்ம ஞானம். இது போன்று பல நூல்களை எழுதியுள்ளார். கோரக்கர் கோயம்புத்தூர் அருகில் உள்ள பேரூரில் சித்தி அடைந்ததாக வரலாற்று குறிப்பில் உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.